ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது பட்டர் முறுக்கு, ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் பார்க்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். நான் அரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேங்க. இது 200 கிராம் கப்பு. இந்த மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்திருக்கேன், அதாவது 400 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போது உடச்ச கடலையை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து நம்ம 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடலை மாவு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த டேபிள்ஸ்பூனில் தான் நான் அளவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் அரிசி மாவை ஜல்லடியில் ஜலிச்சுக்க போகிறேங்க. நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 2.5 ஸ்பூன் கடலை மாவை இதில் சேர்த்துட்றேன். இந்த மாதிரி குமிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இந்த 2.5 ஸ்பூன் கடலை மாவையும் இதில் சேர்த்துட்றேன். பொட்டுக்கடலை மாவு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக ஜலிச்சு தான் சேர்த்துக்கணும். இந்த முறுக்குக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் மாதிரியே பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இதை நம்ம ஜலிச்சுக்கலாம். பாருங்கள், ஜலிச்சதுக்கப்புறம் எவ்வளோ கப்பி இருக்குது, அதனால தான் ஜலிக்க சொன்னது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்துக்கிட்டேன். உப்பு நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உப்பு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கையில் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி எல்லா மாவோடையும் வெண்ணெய் ஒட்டியிருக்கணும். நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் கையில் பிடிச்சி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியை ஊற்றிடக்கூடாதுங்க. தெளித்து தெளித்து தான் பிசைஞ்சிக்கணும். ஏன்னா இந்த முறுக்குக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஏதாவது மாவு ஆட் பண்ணும் பொழுது முறுக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் எண்ணெய் தேவையான அளவு பொறுக்கி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால தான் முறுக்கு தன்னால் கீழே விழுது. பாருங்கள், பீஸ் பீஸாக. இப்போது இதை மெல்லமாக திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்துடலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாங்க. செவந்துரும் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு இடம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி. நான் சொன்ன மாதிரியே கரெக்டான அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டான சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி. இது ஸ்வீட் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஒரு ஃபில்டர் காஃபியோட இந்த பட்டர் முறுக்கை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உடனுக்குடனே வரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.